இதில் நினைந்து மகிழ்வாம் வாருங்கள். மனித வாழ்வின் லட்சியமடைய ராஜயோகம் எனும் பொக்கிஷம், மனித மனதில் மண்டி கிடக்கும் இருளை அகற்றும் மந்திரம். சில மாந்தர்தம் அனுபவ சுரங்கம், உங்கள் உள்ளம் தேடி அந்த வெள்ளம் பாயும் அற்புத தருணம், அற்புத தருணம், அற்புத தருணம். ஓம் சாந்தி. என் பேர் யோகேஸ்வரி, சென்னை கொடுங்கையூர்லேருந்து வரேன். பிரம்மகுமாரி ஸ்ரீ ராஜயோக தியானத்தை வந்து ஒரு வருடங்களாக கற்றுக்கிட்டு இருக்கேன். இதனால் எனக்கு வந்து நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்கு, அதை வந்து அனுபவமாக சொல்லான்னு வந்திருக்கேன். இங்கே நான் பாபா வீட்டுக்கு எப்படி வந்தேன்னா, ஃபஸ்ட்டு என் பொண்ணு வந்து ஒரு டிராயிங் கிளாஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து சில சமயம் நிறைய லீவ் போடுவோம். அப்போது சிஸ்டர் அங்கே இருக்க டிராயிங் டீச்சர் வந்து கேட்பாங்க, ஏன் வரல அப்படின்னும் போது நமக்குள்ள நிறைய வந்து மன அழுத்தம், ஏமாற்றம் அதெல்லாம் இருக்கும்போது நிறைய விஷயம் கவலையிலேயே போய் மாட்டிக்குவோம். நிறைய நிறைய விஷயத்த வந்து நம்ம மறந்துடுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடம்பே டயர்டாக இருக்கும் இல்லையா. அதில் நான் மறந்துட வச்ச செவ்வாய்க்கிழமைனா கிளாஸ் இருக்கும், அதையும் மறந்துடுவேன். அப்போ அவங்க கேட்கும்போது மறந்துட்டேன், நான் என்ன நீங்கள் எப்போ மறக்கிறீங்க, இல்லை நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், எனக்கு வந்து உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏதாவது யோகா கிளாஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு யோகாலாம் வேணாம், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தியானத்தை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஒரு நாள் வாங்க. ஃபஸ்ட்டு அந்த 7 கிளாஸ் இருக்கும், பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் ரெகுலராக வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே சொல்லிட்டு ஃபஸ்ட் நாள் போயிட்டு அங்கே ஒரு சிஸ்டர் வனிதா சிஸ்டர் இருந்தாங்க, அவங்கள போய் பார்த்தோம். ஓகேங்க வாங்க, நல்லாயிருக்கும் தியானம் சொன்னாங்க. ஃபஸ்ட் நாள் போகணும், ஃபஸ்ட் நாள் அதாவது கிளாஸுக்கு என்கொயரி பண்ணுறதுக்கு போகும்போதே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பாபா ரூம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போது அங்கே போய் உட்கார்ந்தோம். பாபா ரூம்குள்ளே உட்காரும்போது நல்லா ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நல்லா எந்த சப்தமும் இல்லாமல் ஒரு அமைதி, நல்ல மனசுக்கு ஒரு பிடிச்ச இடம் மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டு என்கொயரி கேட்க போகும்போதே. சரி சொல்லிட்டு நானும் போ ஃபஸ்ட் நாள் போயிட்டு வந்து திருப்பி 2 நாளும் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு டே ஆத்மா உணர்வு கிளாஸ் எடுத்தாங்க. ஆத்மா அழியாதது, உடல் அழியக்கூடியது, மற்றது இது தேகதாரி நினைக்கக்கூடாது, நமக்கு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம மனசுக்கு ஒரு மாற்றம் வரும், ஒரு ஆறுதல். இப்போ எல்லாருமே தேடிட்டு இருக்கிறது ஆறுதல் தான் இல்லைங்களா, அந்த ஆறுதல் வந்து அங்கே நமக்கு கிடச்சிச்சு. ஸோ என்னாச்சு, ஃபஸ்ட் நாள் கிளாஸ் பிடிச்சிருச்சு, ஃபஸ்ட் நாள் கிளாஸ் முடிஞ்சாச்சு, வெளியே வந்தோம். அப்போ நம்மளுக்கு மனிதர்களாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிலரால் நம்மளுக்கு பார்த்தாலே வெறுப்பும் கோபமும் வரும். அந்த இடத்துல வந்து நமக்கு பிடிக்காதவங்க அப்போ போகிறாங்க, பிடிக்காதவங்கன்னு சொல்லக்கூடாது, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்கள பார்க்கும்போது அப்போல்லாம் திரும்பி போயிடுவோம் முகத்தை திருப்பிக்கிட்டு. ஆனால் அந்த கிளாஸ் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் அட்டன் பண்ணப்போ ஆத்மா போகுது, அந்த ஆத்மா பேர் கம்பல் ஜிமிக்கி செருப்பு எல்லாம் போட்டு போகுதுன்னு சிரிப்பு தான் வந்தது, அவங்கள பார்த்து கோபம் வரல. ஃபர்ஸ்ட் நாளே நமக்கு அந்த ஆத்மான்ற உணர்வு வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 கிளாஸ் எல்லாம் பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிவ ஜெயந்தி வந்தது. சிவ ஜெயந்தி பாபாவுடைய பிறந்த நாள்னு சொல்கிறாங்க. அப்போ வந்தோம். அதுலேயே சேவை எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க பாபாவுக்கு. பாபாவுக்கு செட்டப்லாம் போட்டு சிவனுக்காக நிறைய நோட்டீஸ் அடித்து கொடுக்கறது, அப்புறம் ஆஸ்ரமத்தை கிளீன் பண்ணி நிறைய வேலையெல்லாம் எல்லாரும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸு சுகுமார் பிரதர்ஸ் எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருச்சு. எப்படி பிடிச்சிருச்சுன்னா, தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு உள்ள ஒரு எண்ணம் தோணினே இருக்கும், ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், சேர்ந்து பண்ணணும் சொல்லிட்டு தோணும். அந்த தோன்றல் வந்து இந்த இடத்துக்கு வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து செய்யும்போது வந்து மனசு இந்த இடத்துக்கு பிடிச்சிருச்சு. ஸோ இந்த இடம் தான் நம்மளுக்கான இடம்ன்ற மாதிரி எனக்கு பிடிச்சி நானும் ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சிவ ஜெயந்தி முடிஞ்சதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து புதுசாக வந்தவங்களுக்காக 21 பட்டி வச்சாங்க. 21 பட்டி வச்சாங்க. அது ரெகுலராக நம்ம வந்து அது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், கிளாஸு வரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அதுலேருந்து விடாமல் நானும்
அதாவது பாபா வீட்டுக்கு போயிடுவேன். போயிட்டு டெய்லி ஈவினிங்னா நானே எனக்கே தெரியாது, நான் ஆனால் கிளம்பி போயிடுவேன். ஸ்டே டெய்லி கிளம்பி இத்தனை மணிக்கு போயிட்டு யோகா பண்ணிட்டு முருகி கிளாஸ் கேட்டுட்டு வீட்டுக்கு வருவேன். அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்த ஒரு நாள் செய்யலாம், ஒரு நாள் செய்யலாம், ரெண்டு நாள் செய்யலாம், ஏழு நாள் செஞ்சோம்னாலே அந்த விஷயம் நம்ம நம்மளுக்கு அது பழகிரும். ஸோ அதை பண்ண பண்ண அதுவே எனக்கு வந்து ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 21 நாள் பட்டின்னு சிஸ்டர் வச்சாங்க. அப்போ 21 நாள் பட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம அந்த 3 வாரம் வரும் இல்லைங்களா, 2 வாரம் நல்லா ஆழ்ந்து தியானம் அந்த டச் எல்லாமே வந்து அனுபவம் பண்ண முடியும். நான் சிஸ்டர் திருஷ்டி கொடுப்பாங்களா அது என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் மாதிரி ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு ஃபோர்ஸ் தப்புன்னு விழுற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வரும் அந்த தியானம். 21 நாள் பட்டியில் ஃபஸ்ட்டு அனுபவம் அது கிடைச்சிது. அதையே வச்சு யோகா பண்ண அந்த 3 வாரம் வரல ஃபஸ்ட்டு வாரத்தில் அப்படி விழுந்த ஒரு ஃபோர்ஸு. அப்புறம் பண்ண என்னாச்சு, 3rd வாரத்தில் வந்து என்னாச்சு, என் 2 கையும் பிடிச்சி இந்த இடத்துல அமுக்கி ஒரு ப்ரெஸ்ஸு அப்படி அமுக்கிட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு பவர், இந்த இடத்துல அமுக்குனதுனால இந்த இடத்துல ஒரு பவர் வந்துச்சு. அப்போது என்னாச்சு, அங்கே ஒரு ஆத்மாவுடைய உணர்வு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போது நான் மெடிடேஷன் பண்ணும்போது ஆத்ம உணர்வை வச்சு அந்த இடத்துல ஆத்ம உணர்வை நினச்சி பரமாத்மாவை நினைவு பண்ணி பண்ணி நமக்கு இருக்கிற பிரச்சனைங்க வந்தாலும் அந்த மாதிரி யோகா பண்ணும்போது பரமாத்மா வந்து பெரிய புள்ளி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நம்ம நினச்சி நினச்சி யோகா பண்ணும்போது தவனுக்குள்ள வந்து நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்கப்புறம் கூடவே மாயா வரும் சொல்லுவாங்களே, எனக்கு வந்து நிறையவே வரும். ஆனாலும் அதையும் மீறி எப்படின்னாலும் நான் வந்துடுவேன், பாபா வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு பாபாவுடைய இது சக்தியை வாங்கிட்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக மழை போல வர பிரச்சனை எல்லாமே துரும்பு போல போயிடும் எனக்கு. அதனால பாபா மேல வந்து ரொம்ப அன்பு ஏற்பட்டுச்சு. இது மாதிரி எல்லாருமே வந்து பிகேஎஸ் எல்லாரும் பட்டி வச்சா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் அங்கங்க வந்து கிளாஸஸ் வைப்பாங்க. லாஸ்டா இப்போ வந்து நம்ம எதுக்கு அங்கங்க கிளாஸஸ் வைக்கிறாங்கன்னா அங்கங்க போனோம்னா நம்ம ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சேகரிச்சு அதை நினைச்சு நம்மளுடைய லைஃபை வந்து, லைஃப் மீன்ஸ் பாபாவுடைய நினைவை வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ லாஸ்டா வந்து லேடி குச்சலம்பாள் மண்டபம் சொல்லிட்டு ஒரு இதுல ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, அதுக்கு நான் போனேன். அப்போ அங்க போகும்போது ஒரு சிஸ்டர் ஒருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ எந்த ஒரு துன்பம் வந்தாலும் முரளி புக் எடுத்து படிங்க, 1 hourல படிங்க, எந்த ஒரு பிரச்சனையும் நமக்குள்ள விட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. இப்போ அதை நம்ம கேட்டு காத்தோட விட்டுறக்கூடாது, அதை நம்ம லைஃப்ல வந்து அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணோம்னா அது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் மனசுக்கு சொல்லுவாங்களே டெய்லி முரளி கிளாஸ்ல மாயா வரும் அடிக்கும் முகத்தை திருப்பும் சொல்லிட்டு, அப்போ அந்த மாயாவை நம்ம திருப்பி அடிக்கணும்னா இது மாதிரி முரளி புக்கை மறக்காம படிச்சிடணும். நல்லா யோகா பண்ணிட்டு முரளி புக்கை வச்சு படிச்சிட்டோம்னா நமக்கு அந்த கஷ்டமே வந்து மறந்துடும், அப்புறமா மனசுக்கு ரிலாக்ஸ் ஆயிரும். சென்டர்ல வந்து சேவா சொல்லுவாங்க, சேவான்னும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம் இல்லையா, அதே ஒரு ஜாலியா இருக்கும். நாங்கள் புதன்கிழமைனா வந்து பாபா வீட்டில் சேவை செய்வோம், சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யும் போது அது ஒரு ஜாலியாக இருக்கும். பாபா வீட்டில் சேவை செய்ய போகலைனாலே மனசுக்கு வந்து இன்னைக்கு பாபா வீட்டுக்கு போகலையே சேவை செய்யலையேன்ட்டு ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும். சிஸ்டர் இருப்பாங்க, பிரதர்ஸும் இருப்பாங்க, அப்போது நம்ம போய் எல்லாருக்கூடையும் சேர்ந்து சேவை செய்யும்போது மனசுக்கு வந்து ஒரு புது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியே சேர்ந்து கிளீன் பண்ணி பெருக்கி துடைக்கிறவங்க அந்த ஒரு நிமிஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாபாவுக்கு மீத எப்படி அன்பு வரும்னா ஸ்டார்டிங்கில் புதுசாக வந்து புதுசில் வந்து எல்லாரும் பாபா பாபா சொல்லுவாங்க, ஆனால் நமக்கு பாபா சரி புதுசாக போனவங்களுக்கு தெரியாது, எல்லாரும் சொல்கிறவங்களே நம்மளும் சொல்லுவோம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எப்படி ஒரு அன்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சிஸ்டர் சொல்லுவாங்க, போங்க இந்த ரூம் க்ளீன் பண்ணுங்கள், பாபா ரூம் க்ளீன் பண்ணுங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்கில் சாமி படமாக நினச்சி தொடச்சி க்ளீன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து வாரம் 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 பண்ண பண்ண
அவர் வந்து பாபா வந்து நமக்கு ஒரு குழந்தையாவே தெரியுவாரு. அப்போ வந்து பாபா வந்துட்டு நம்ம பாபாவை நினச்சி அப்போ குழந்தையா மாறிடுவாரா, அந்த சேவையை நம்ம செய்யும் போது ஏதாவது நினச்சிட்டு செய்வோம், அது நினச்சிட்டு செய்யும் போது அந்த விஷயம் வெளியே போய் பார்த்தோம், அதாவது கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா அந்த விஷயம் நடந்திருக்கும். அப்போ வந்து பாபாவுடைய டச் நமக்கு கிடைச்சிரும். அப்போ அப்போ வந்து அன்பு அதிகமாயிரும். இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி ஏதாவது நம்ம வேலையை நினச்சிட்டு செய்யும் போது அது நடந்துச்சுன்னா பாபா செஞ்சிட்டாரு, அப்போ அவருக்கு வந்து அந்த அன்பு வந்து நமக்கு நமக்கும் அவருக்கும் அன்பு அதிகமாயிடும். அதுக்கப்புறம் வந்து யாருமே சொல்ல வேண்டாம், நம்மளா வருவோம், அந்த வேலையை பண்ணுவோம், பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதை வந்து என் வீடா வந்து நான் பாபா வீடுன்னு பாக்குறத என் வீடா பார்ப்பேன். யார் வந்து சேவை பண்றாங்களோ இல்லையோ நான் வந்து நாளில் பாபா வந்து செய்ய வைப்பாரு. செஞ்சு அந்த அங்க வந்து ஒரு ஒரு ரூம் கிளீனா இருக்கா, ஒரு புதுசா ஒரு ஆத்மா வந்து புதுசா இல்ல டெய்லி வர குழந்தைய வந்து உட்கார்ந்து ஒரு யோகம் பண்ணும்போது அந்த அந்த வெளியில எவ்வளோ துக்கம் அசாந்தி இருக்கும், ஆனா அந்த குழந்தை வந்து உள்ள உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா ஒரு நிம்மதி வரும். அதுவும் நான் ஒரு பிளெஸ்ஸிங்ஸா எடுத்துக்குவேன். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து பிளெஸ்ஸிங்ஸா எடுத்துக்கும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது மாதிரி பாபாவுடைய சேவையில என்னுடைய சேவைனா நான் ஒரு ஃபோட்டோஷாப் ஆல்பம் டிசைனரா இருக்கிறதுனால அந்த பாபா வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் மீன்ஸ் பட்டி மாதிரி ஏதாவது வச்சாங்கன்னா யோகா டே வைக்கிறது, சிவலிங்க சிவ ஜெயந்தி வைக்கிறது, இது மாதிரி விசேஷ இதுவுக்கெல்லாம் வந்து விசேஷ தினங்களுக்கு என்னுடைய உழைப்பான போஸ்டர் ரெடி பண்ணுறது, அதுக்கப்புறம் பேனர் ரெடி பண்ணுறது, இது மாதிரி வேலையெல்லாம் நான் வந்து பாபாவுக்கு செய்யும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாபாவுக்கு ஒரு வேலை செஞ்சாலே அது நமக்கு 10 மடங்கு வந்து பலனாகவும் இருக்கும். அந்த பலனும் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய விஷயத்தில். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு 1 இயர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஷிபிர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஷிபிர்னா பிரம்மகுமாரிஸுடைய ஹெட் ஆஃபீஸ் ராஜஸ்தானில் இருக்குது இல்லைங்களா, ராஜஸ்தான் மவுண்ட் அபுவில் அங்கே வந்து ஃபஸ்ட்டு போனோம். ட்ரெயினில் 2 டேஸ் ட்ரெயினில் போனோம். எங்கள் சிஸ்டர்ஸு எங்கள் கூட இருக்க மாத்தாசு அவங்க பசங்க எல்லாம் போனது வந்து மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 4-5 நாள் தங்கணும். அப்போது அங்கே வந்து ஃபஸ்ட் டே போயிட்டோடனே எல்லா இடத்தையும் வந்து சுற்றி காட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஞான சரோவர் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. பாபாவுடைய ரூமுக்கு போனோம். கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ண வச்சாங்க. அப்போ நல்லா ஒரு ஃபீல், அமைதி நிம்மதியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அனுபவம் கிடச்சிது. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம், பாபாவுடைய சிம்பிள் போட்ட மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஃபேன் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வெயிலில் திரிஞ்சு நடந்து போயிட்டு அந்த ரூமுக்குள்ளே உட்காரும்போது ஆனால் நினச்சோன்னா அனல் தான் அடிக்கணும், ஆனால் அது மாதிரி தெரியவே இல்லை. நான் என்னுடைய என்ன சொல்கிறது பாபாவுடைய டச்சுன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாபாவுடைய டச் அப்படின்றது கிடைச்சிது. எப்படின்னா உச்சியில் நல்லா ஊதி விட்டா சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அப்போது அந்த ஃபீல் வந்து நல்ல ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பாபாவே தடவி கொடுத்தவா குழந்தை அப்படின்ற மாதிரி தடவி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தோம். அங்கேயும் வந்து கான்ஃபரன்ஸ் ஹால் மாதிரி பெருசாக இருந்துச்சு, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டபவன் கூட்டிகிட்டு போனாங்க. பாண்டபவன் போனோம். அங்கே வந்து பாபா ரூமுக்கு பாபா ரூமுக்கு போனோம். பாபா ரூமுக்கு போயிட்டு அங்கே லெட்டர் எழுதி போட சொன்னாங்க. அங்கே லெட்டர் எழுதி போட சொல்லும்போது மனசில் இருந்த குறைகள் எல்லாம் வந்து எழுதி போடும்போதே எதுவுமே இல்லாத மாதிரி எல்லாமே மறைஞ்சி போயிட்டாத மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. 1000 பிரச்சனை இருந்தாலும் பாபாவுடைய நினைவு இருக்கிறதுனால அந்த பிரச்சனைலாம் இப்போ இல்லாத மாதிரி நீ பார்த்துக்கும் பொறுப்புன்ற மாதிரி விட்டதுனால மனசுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. மனசுக்கு அந்த லெட்டர் போட்டு முடிச்சதும் எல்லா கதையும் முடிஞ்ச மாதிரி மனசை மாற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்தம்பம் பார்த்தோம். ஸ்தம்பம் 4 பக்கமும் உட்காந்து சைலன்ஸு, பீஸு, அப்புறம் மைட், அது மாதிரி 4 இடம் இருந்துச்சு. அங்கே 4 இடத்துலையும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணோம். நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ஹிஸ்ட்ரி ஹால் சொல்லிட்டு காமிச்சாங்க. ஹிஸ்ட்ரி ஹாலில் பாபா டெய்லி வந்து இங்கேதான் வந்து முரளி படிப்பாங்க அப்படி சொல்லிட்டு காமிச்சாங்க. அங்கேயும் உட்காந்து நல்லா ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே என்ன சொல்கிறது, சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த இடம் ஃபுல்லாகவே. சொர்க்கம் சொர்க்கம் சொல்லுவார் பாபா. மவுண்ட் அப்பே நமக்கு ஒரு சொர்க்கம் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதையும் முடிச்சுட்டு பாபா வீட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாம் கிளம்பி வந்துட்டோம். பீஸ் பார்க் போய் பார்த்தோம். அங்கேயும் நிறைய செடிகள், பச்சை பசேல். எல்லாரும் சொன்னாங்க ராஜஸ்தான் போகிறீங்க நல்லா வெயிலாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நான் இங்கே சொல்லிட்டு போனேன், எல்லாம் அங்கே சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த இடம். சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் அங்கே போனால் பார்த்தா நல்ல சொர்க்கம் மாதிரியே இருந்துச்சு. அந்த பீஸ் பார்க்லாம் நல்ல ஒரு பீஸ் தான். அங்கேருந்து பீஸை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பியும் அந்த ரூம்க்கு வந்துட்டோம். எல்லாமே வந்து சாப்பாடு, டைனிங் ஹாலு, சாப்பாடு, ரூமு, எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ராயல், ஒரு அம்மா வீட்டுக்கு போன மாதிரி ஒரு நல்ல ஒரு கவனிப்பு. நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போனதுக்கு. அப்புறம் அமிர்த வேலை யோகாலாம் பண்ணோம். அமிர்த வேலை யோகா பண்ணும்போது காலையிலேயே எழுந்து சிஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே மாதாஸ்லாம் வந்துருந்தாங்க. நாங்கள் எல்லாம் எழுந்து கிளம்பி காலையில் 3:30 போயிட்டு அங்கே பஸ்ஸு பிடிச்சி போயிட்டு போயிட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலில் யோகா வைப்பாங்க. அவர் ஜெகதீஷ் பாய் அவர்லாம் வந்து திருஷ்டி கொடுத்து மார்னிங்கே வந்து உட்காந்து பண்ணி அமிர்த வேலை யோகாவில் அவங்களையும் பார்த்து அவங்கக்கிட்ட எல்லாம் திருஷ்டி வாங்கிட்டு வந்தது வந்துட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாபா வீட்டில் பாபா கூடவே இருந்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த இந்த ஒரு இந்த ஒரு பயணம், அதாவது இந்த ஒரு ட்ரிப்புன்றது லைஃப்லேயே லைஃப்லேயே எனக்கு என்ஜாய்மெண்ட்டுன்றது இந்த டூர் மூலிமா என்ஜாய்மெண்ட்டில் ஒரு பவரோட மனசு நிம்மதியோடு போயிட்டு வந்த ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. போகாதவங்களும் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்காக வந்து இதில் சொல்வாங்க, எனக்கான முயற்சி பக்காவாக மாறணும், பக்காவாக மாறணும்னு சொல்லிட்டு சொல்வாங்க. அப்போ வந்து பக்காவாக மாறணும்னு சொல்லும்போது சக்தி அதிகரிக்கும், மற்றவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு, அதாவது சுப எண்ணம் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான முயற்சி, சுப எண்ணம் வைக்கணும்னா நமக்கு நிறைய சக்தி வேணும். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆத்மாக்கள் வந்து மனசு நிம்மதி வேணும் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதுக்காக அதாவது பாபா நம்மளை சீக்கிரம் ரெடி ஆகுங்க சொல்லுவார் இல்லைங்களா. சீக்கிரமாக யோகா, அதாவது சீக்கிரமாக வந்து ரெடி ஆகுங்க. ரெடி ஆகுங்க மீன்ஸ் தூய்மையானவர்களாக ஆகணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்தவுன்னே மற்றவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும். அதுக்காக முயற்சி செஞ்சிட்ருக்கேன். எப்படி முயற்சி செய்கிறேன்னா நமக்கு ஆத்மசக்தி அதிகமாகணும். ஆத்மசக்தி அதிகமாகணும்னா ரெகுலராக வந்து நம்மளே பார்த்துக்கணும் தான். நேற்று முரளியில் சொன்னார்ல, உங்களை மேலே நீங்கள் இறக்கப்படுங்க அப்படி சொல்லிட்டு சொன்னார் இல்லைங்களா. அப்போ இறக்க பண்ணணும்னா என்ன பண்ணணும், அமிர்த உள்ள யோகா கரெக்டாக பண்ணணும், முரளி கிளாஸை கரெக்டாக கேட்கணும், சேவை பண்ணணும், தாரணை பண்ணணும் சொல்லுவார். அதுக்கான முயற்சியை நான் பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் பக்கா பிகேன்ட்டு வந்து பக்கா பிகேவாக மாறணும்ன்ட்டு ஒரு சங்கல்பம் வச்சுருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பாபா கிடைக்காம போயிட்டாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தாருன்னா என் லைஃப் வந்து பாபாக்கே வந்து அர்ப்பணம் பண்ணிடுறேன். அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்குது. சரி, இந்த ஃபீலிங் என்னென்னா ட்ராமா சொல்லிட்டார் இல்லைங்களா. இவங்களாம் வருவாங்க, அவங்களாம் வருவாங்க சொல்லிட்டு. ஸோ லைஃபே ட்ராமா. எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் ஃபெஸ்ட்டு போகிறதுக்கு பழகிக்கணும். அதுதான் எதுவாக இருந்தாலும் சொல்கிறார் இல்லைங்களா. என்ன நம்பி இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் 1000 கையாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு. அப்போது 1000 கையாக கூட இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம மேன்மேலும் நம்ம லைஃப்பில், லைஃப் மீன்ஸ் ஆன்மீக, இந்த ஆன்மீக யாத்திரையில் பவர்ஃபுல்லாக ஆகிறதுக்கான முயற்சியே எடுக்கணும். சோம்பலை விட்டுட்டு சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுதான் எனக்கான இது. அப்புறம் வந்து நான் மற்றவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சுப எண்ணம் வைப்பேன். சுப எண்ணம் வைக்கிறதுனால நமக்கு அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் வந்து நன்மை ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆகிடுது. ஸோ இன்னொருத்தவங்க வந்து உடம்பு முடியாத இருக்காங்க, அவங்களுக்கு வருமானமும் கம்மியாக இருக்குது. அப்போ அவங்க வீடு வச்சுருக்காங்க, ஆனால் ஆளே வந்து செட் ஆக மாட்டேங்குது. என்ன பாபா வராங்க போகிறாங்க யாருமே வரலையே அப்படி சொல்லும்போது
அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கான ஆள் வந்துருவாங்க. அப்போ வீட்டுக்கான ஆள் வந்துருவாங்க, அப்ப அந்த ஆத்மா சந்தோஷமாயிடுச்சு. இது மாதிரி பாபா கிட்ட இருந்து ஹெல்ப்பு ஒரு பெண்ணு கூட நம்மளுக்கு உதவும், ஆனா அது வந்து உதவும். ஒரு சில பிரச்சனைக்கு வந்தாலும் நம்மளை சேஃப் ஆகுறதுக்காக ஒரு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை நடந்தது, ஆனா அது வந்து அது வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இதுக்குதான் நடந்தது லைஃப் டிராமா அப்படி சொல்லி நம்மளுக்கே புரிய வந்துடும். அப்போ வந்து அந்த பிரச்சனையே நினச்சி ஏங்காம நெக்ஸ்ட் என்ன பாபா நீ நீர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு ஜாலியாக போயிடலாம். தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பற்றுன்றது கம்மியாயிடுச்சு. பற்றுன்னா என்னன்னா, அப்பெல்லாம் நம்மளுக்கு உலகம்னா யாரு, வீட்டில் இருக்கவங்க தான். அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா இன்னாயிடுமோ ஏதாயிடுமோ அப்படின்ட்டு மனசுக்குள்ள வந்து நிறைய பயம் கவலை இருக்கும். பாபா இன்னைக்கு நமக்கு கிடைச்சிட்டாரோ, எது நம்ம எதுனாலும் யோகா பண்ணி பண்ணி அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள கான்ஃபிடென்ட் வரும்போது, நம்ம யார் மேல அன்பு இருந்தாலும் அவங்க மேல இருந்து அவங்க நம்ம மேல கோபத்தையும் திணிச்சாலும் இந்த ஆத்மாவுடைய புத்தி உணர்வு இதுதான், அதை நினச்சி நம்ம இயங்கக்கூடாது, ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு முடிச்சுக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்டேன். பாபா கிடைச்சதுக்கு அப்புறம் மன அழுத்தம் இல்லை, அழுகே இல்லை, மனசுக்கு நிம்மதி, குடும்பத்தில் சந்தோஷம், எங்கள் ஹஸ்பண்டுக்கு தொழில் நல்லா இருக்குது, எனக்கும் தொழில் ரொம்ப நல்லா இருக்குது. என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்காக வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.